பை பார்வையற்ற சகோதரன் மார்க் என்ற மார்க்கண்டையன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துவது பார்வையற்றோர் மத்தியில் கிறிஸ்துவின் பணியில் மதுரை மார்க் இந்த நாள் இனிய நாளாக இருக்க ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக இருக்க பாதுகாப்பு தரும் நாளாக இருக்க கத்த நமக்கு துணை செய்வாராக இந்த நாளிலே ஆண்டோருடைய வார்த்தை லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் சர்ப்பங்களையும் தேழுகளையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அன்ற ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்கள் இதையெல்லாம் நீங்கள் மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன் நம்ம உயிர்கொல்லியாக இருக்கிற எல்லா விஷ சந்துகளையும் மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் சத்துரு எத்தனையோ விதத்தில் நம்மளை வஞ்சிக்கலாம் கீழே பண் தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணலாம் நம்மளுக்கு தோல்வி வருவதற்கு ஏமாற்றம் வருவதற்கு முயற்சி பண்ணலாம் அதையெல்லாம் மேற்கொள்கிறதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாராம் இதை ரெண்டையும் செஞ்சால் அதிலிருந்து நமக்கு எந்த ஒரு சேதமும் வராது ஏன்னா அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துட்டார் வல்லமையை கொடுத்துருக்கிறார் அந்த வல்லமையை நம்ம பயன்படுத்துகிற போது அவர் கொடுத்துருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்துகிற போது நிச்சயமாக நமக்கு எந்த ஒரு சேதமும் வராது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு திட்டமாய் தெளிவாய் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் அதில் பாருங்கள் நம்ம இப்போ வீட்டை விட்டு போகும்போதும் வரும்போதும் கத்தருடைய நாமத்தில் நம்ம அதிகாரத்தோடு ஆண்டவடத்தில் ஜோம் பண்ணணும் அவர் பாருங்கள் உங்களை காக்கும்படி உங்களுக்கு தூதர்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறேன் என்றார் நமக்கு பணிவிடை செய்வதற்கு தூதர்கள் வர்றாங்களாம் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆண்டுடைய நாமத்திலே என் வீடு முழுவதையும் வேலி அடைக்கிறேன் என் பயணங்கள் முழுவதும் உடைய சமூகம் போகும்படியாக நான் கட்டளை கொடுக்குறேன் ஆண்டருடைய பிள்ளைங்க அதிகாரத்தோடு நம்ம பேசணுன்றார் நம்ம அதிகாரத்தோடு பேசுகிற போது நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதுன்றிருக்கிறாரு நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தணும் ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன்றார் பயன்படுத்தணும் நம்ம போய் வேலை பார்க்குற இடத்துல இயேசுவி நாமத்தினாலே எந்த ஒரு இடையூறு இல்லாதபடிக்கு நல்ல ஆலோசனை உண்டாவதாக நல்ல ஒரு அறிவுத்திறன் உண்டாவதாக ஜோம் பண்ணுங்க சொல்லுங்க சொல்லிட்டு வேலைகளை செய்யுங்க பயணம் செய்யுங்க அதில் ஆண்டோடைய ஆலோசனை இருக்கும் நடக்கிறப்பையும் உட்கார்றப்பையும் எழுந்திருக்கிறப்பையும் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுங்கள் அதில் வல்லம் இருக்குது ஏன்னா ஆண்டோடைய வார்த்தைக்கு வல்லம் இருக்கிறது அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது அவருடைய வார்த்தையில் தான் ஆசீர்வாதம் இருக்குது மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவில் தான் இருக்குது நம்ம நாக்கை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுதான் ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் அழைத்து நோக்கம் எல்லாமே அவருக்கு பிரியமாய் வாழும்படியாக அவர் சொன்ன வார்த்தைகளை செயல்படுத்தும்படியாக அதுதான் சொற்பங்களையும் தேளுகளையும் மிதிப்பாயின்றார் நம்ம எடுக்கிற உணவு தண்ணீர் எல்லாவற்றிலும் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இதில் இருக்கிற அசுத்த கிரியை எல்லாம் அழிக்கப்படட்டும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சோம் பண்ணிட்டு சாப்பிடுங்க அதை எடுங்க மேற்கொள்ளுங்க உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராதுன்றார் அதில் வேலையில் எல்லா இடத்துலையும் போகும்போது தொழிலில் நீங்கள் பயணத்தில் எதுலேயுமே ஆண்டோடத்தில் சொல்லிட்டு போங்க அது உங்களுக்கு எந்த ஒரு சேதத்தையும் உண்டாக்காது நம்ம வீட்டை விட்டுட்டு போகிறோம் யோபுவினுடைய வேலையை யோபுடைய சம்பத்துகளை எப்படி வேலி அடைத்தீரோ அதுபோல் எங்களுடைய வீடு வாசல்கள் எங்களுடைய அசையும் அசையா சொத்துக்களை இயேசுவி நாமத்தினாலே வேலி அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அங்கே அங்கே எந்த ஒரு சேதமும் வராதுன்றார் அப்படி இந்த நாளிலே நாம் ஜெபித்து ஜெயம் எடுப்போம் எல்லா சூழ்நிலையிலையும் அவருடைய அவர் கொடுத்துருக்கிற வல்லமையை நம்ம பயன்படுத்துவோம் அதிகாரத்தை பயன்படுத்துவோம் அது நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கும் ஜோம் பண்ணுவோம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல ஒரு புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே அதிகாரத்தின்படி நீர் கொடுத்திருக்கிற வல்லமையின்படி ஆண்டவரே சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் ஆண்டவரே விஷ சந்துகள் எங்களுக்கு உயிர்கொல்லியாய் வருகிற வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் மேற்கொள்வதற்கு கர்த்தர் கிருவை செய்திருக்கிறீங்க நன்றி எங்களுக்கு குரோதமாய் வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் கர்த்தர் சந்திப்பீராக எங்களுக்கு விரோதமாய் வருகிற அழிவுகள் எல்லாவற்றையும் கத்தர் சந்திப்பீராக ஆண்டவருடைய பயணங்கள் என்னுடைய ஊழியங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் கிருபை அளிக்கும்படியாய் ஆலோசனைகளை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே அதில் நாங்கள் தோல்விகளை சந்திக்காதபடிக்கு ஏமாற்றங்களை சந்திக்காதபடி கத்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே எங்களுடைய எல்லா அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வேலையடைத்து அதை காக்கிறோம் அதில் எந்த சேதமும் வராதபடி எங்கள் ஒவ்வொருவருடைய ஆண்டவர் உள்ளங்களை இல்லங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிப்போம் அதில் நம்ம ஜெயம் பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வோம் நன்றி உறவுகளே நன்றி